வெல்கம் டு குக் வித் சாரா இன்றைக்கி சுண்டல் புலாவ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் சுண்டல் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி கருவேப்பிலை தழை புதினா இஞ்சி பூண்டு தயிர் நெய் பட்டக்கராம்புத்தூள் மிளகு சோம்பு ஜீரகம் கலர் பவுடர் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து பூண்டு இஞ்சி மிளகு சோம்பு ஜீரகம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு நான் முக்கால் கிலோ அரிசி எடுத்து நீங்கள் சமைக்க போகிறேன் அதுக்கு நூற்றம்பது கிராம் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சூடு ஏறினோடனே மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் ஃபஸ்ட்டு வெங்காயம் தான் சேர்க்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அஞ்சு பச்சை மிளகா சேர்த்து வதக்கிட்டேன் கருவேப்பில்ல சிறிதளவு நான் பட்டை கிராம்பு தூள் வந்து அரைச்சி வச்சிருந்தாலும் பட்டை கிராம் தூளாக சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டை கிராம்பு தூள் இல்லை அப்படின்னா பட்டை ஒரு ரெண்டு துண்டு கிராம்பு நாலு ஏலக்காய் நாலு நம்ம இஞ்சி பூண்டு அரைக்கிறதுலேயே சேர்த்து வச்சு அரைச்சிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு விழுந்து சேர்க்குறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கும் போதே நல்லா அடிப்பிடிக்கிற மாதிரி வரும் அந்த ஸ்டேஜ் வரும்போது தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளி வந்து நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் புதினா சிறிதளவு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தயிர் ரெண்டு ஸ்பூன் அளவு இதில் லெமன்லாம் சேர்க்க வேண்டாம் தயிர் மட்டும் போதும் சேர்த்து நான் சுண்டல் வந்து ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் நூற்றம்பது கிராம் வந்து சேர்த்துருக்கேன் சுண்டில் நீங்களும் ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்கோங்க அப்படியே சேர்த்துட்டா வேகாது நல்லா கிளறிக்கலாம் கலர் பவுடர் கலர் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான் என் குழந்தைக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லோ கலர் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து உலை வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் கருப்பு சுண்டல் தான் சேர்த்துருக்கேன் வெள்ளை சுண்டல் தான் சாப்பிட்றாங்க இப்போ இருக்கிற குழந்தைங்க கருப்பு சுண்டல் சாப்பிட்றது கிடையாது அதனால் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து கருப்பு சுண்டல் சேர்த்துருக்கேன் நல்லா ஒலை கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் நல்லா கிளரி விட்டுக்கிறேன் நல்லா வந்து இப்போ சாப்பாடு வந்து வேகணும் நல்லா இடையில இடையில வந்து கிளரி விட்டுக்குங்க வாசம் கம கமன்னு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும் இதுவும் வந்து வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஆரோக்கியமான உணவு சுண்டலோடு சேர்த்து சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க நல்லா இருக்குது அப்படின்ட்டு நல்லா கிளரி இந்த மாதிரி வரும்போது இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நல்லா கிளரி விட்டு இப்போ குக்கர் மூடியை வந்து போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு விசில் தான் விடுவேன் எங்கள் ரைஸுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செய்கிறீங்களோ அந்த மாதிரி குக்கர் விசில் விட்டுக்குங்க குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் Thank you for watching!